அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால், எப்பேற்பட்ட மாந்திரீக பாதிப்பையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய மாந்திரீக பாதிப்பு எதுவாக இருந்தாலும் நீக்கும் இந்த மூலிகை. அது என்ன மூலிகை, அதை பயன்படுத்துவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றியும், அந்த மூலிகையை எடுத்து பயன்படுத்தும் முறை பற்றியும் இன்றைய காணொலியில் நாம் விரிவாக காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். எப்பேற்பட்ட மாந்திரீக பாதிப்பையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை இந்த குளிமீட்டான் பூண்டை ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசையில் மட்டுமே எடுத்து பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று அதிகாலை நேரத்தில் இந்த மூலிகைக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி, சந்தன குங்குமம் இட்டு, தூபதீபம் காட்டி, படையலிட்டு, மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி பலி கொடுத்த பிறகு இந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும். எடுத்து வந்த இந்த மூலிகையை நன்றாக நிழலில் மட்டுமே காய வைத்து கல் உரலில் இரும்பு உலக்கையால் இடி பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பொடி செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த மூலிகை பொடியை கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலில் போட்டு மட்டுமே பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். வைத்துள்ள இந்த பொடியை யாருக்கு அல்லது எந்த குடும்பத்திற்கு மாந்திரீக பாதிப்புகள் ஏற்பட்டு உடல்நிலை மற்றும் மனோநிலை, பொருளாதாரம், காரியத்தடை எல்லாம் இருக்கின்றதோ அந்த நபர்கள் மட்டும் இந்த பொடியை அதிகாலை நேரத்தில் தொடர்ந்து 11 நாட்கள் தேன் அல்லது சுத்தமான பசும்பாலில் கலந்து குடித்தால் போதும். மாந்திரீகத்தால் உங்களுடைய உடம்பில் என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாலும், எவ்வளவு நாட்களாக இந்த பாதிப்பு உங்கள் உடம்பில் இருந்தாலும், வெகு சீக்கிரமாக அந்த பாதிப்பை நீங்கள் நீக்கிவிட முடியும். இந்த மூலிகை பொடியை தேன் அல்லது பசும்பாலில் கலந்து குடிக்கக்கூடிய நபர்கள் இதை சாப்பிடக்கூடிய 11 நாளைக்கு மட்டும் பத்தியம் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைத்து மாந்திரீக பாதிப்பு நீங்க வேண்டும் என்று நினைத்தால், இந்த மருந்தை சாப்பிட ஆரம்பிப்பதற்கு 3 நாட்கள் முன்னதாகவும், சாப்பிட்டு முடித்த பிறகு 3 நாட்கள் கழித்தும் நீங்கள் இந்த பத்தியத்தை கடைபிடிக்கலாம். இந்த பத்தியமானது புளி மற்றும் கடுகு நீக்கப்பட்ட உணவை சாப்பிடுவது மட்டுமே, வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக இந்த பொடியினை நீங்கள் சாப்பிடும் பொழுது புளி மற்றும் கடுகு உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. இதை மட்டும் செய்தால் போதும், உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு செய்யப்பட்ட மாந்திரீகமானது எப்பேற்பட்ட பாதிப்பை இதுவரை கொடுத்து வந்தாலும் அந்த பாதிப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிவிடும். உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே கண்டு உணர முடியும். அதிசக்தி வாய்ந்த எப்பேற்பட்ட மாந்திரீக பாதிப்பையும் நீக்கக்கூடிய இந்த குளிமீட்டான் பூண்டு மூலிகை கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இதை எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இந்த மூலிகை கிடைக்காத நபர்கள் அல்லது இந்த மூலிகை பொடி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.